அப்புறம் பிரியா பவானி சங்கர், தான்யா இவங்களோடலாம் ஒர்க் பண்ணது பெரிய. சிராக் வந்து படத்தில் முக்கியமான ஆனால் உண்மையிலேயே ஹார்பரை சுற்றி டெய்லி வடசென்னையில் என் நண்பர்கள் பல பேர் அதை ஒட்டி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் அவங்க வாழ்கிறவங்களோட ஒரு கதாபாத்திரமாக தான் அகிலனை நான் போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதனால் அது ரொம்ப க்ளோஸர் டு த மாசாக தான் இருக்கும், ஜனங்கள் கிட்ட நெருங்கக்கூடிய கதாபாத்திரமாக தான் இருக்கும்ன்றது அகிலனோட பார்வை. அது அதை வந்து அவர் இல்லைனா நம்ம என்னோட அனுபவத்தில் நிறைய தயாரிப்பாளர்களோடலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப அன்பிலியபிள் சப்போர்ட். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, படம் முழுசாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு புரியும். ஸோ யூதாஸ் மாதிரி நடிக்கணும் அடுத்த படத்தில் அப்படின்னா அதுவும் ரெடி. அதான் சொல்கிறேன், ராஜராஜ சோழனாகவும் நடிப்பார், நார்மல் நார்த் மெட்ராஸில் ஒரு ராஜாவாகவும் நடிக்கக்கூடிய ஒரு எல்லாத்துக்குமே அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டு வராது. இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படித்தான். இந்த படத்தில் என்னென்னா முதல்ல மியூசிக் பண்ணுறது தொடங்குறதுனால எப்பயுமே நம்ம கதையை உள்வாங்கி அதுக்குள்ளே போய் தான் நம்ம வழக்கமாக மியூசிக் பண்ணுவோம். வெறுமனே மியூசிக் பண்ண மாட்டோம், அதாவது சும்மா அவங்க நடந்து வராங்க கால காமிச்ச உடனே ஒரு மியூசிக் அப்படிங்கிற இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் நடக்கிறாங்கிறதுக்கான மியூசிக் இருக்கும். ஸோ இந்த படத்தை அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் நிறைய தடவை பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதாவது ஓ இப்படியெல்லாம் இருக்குதா, இந்த சீ டிராஃபிக்னா என்ன, இதுக்கு இதுக்கிடையில் இப்படியெல்லாம் இருக்குதாங்கிற விஷயத்த நான் நாலேஜாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுமே தெரியாது, எனக்கு இதை பற்றி எந்த நாலேஜும் இல்லாத, ஹார்பரை பற்றி எந்த நாலேஜும் இல்லாத ஒருத்தன். ஸோ இதில் அதுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு துரோகம், அதுக்குள்ளே நடக்கிற ஒரு எமோஷன்ஸ், இதெல்லாமே தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தில். ஸோ ஜெயம் ரவி சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும். அப்புறம் ப்ரொடக்ஷன் சாணிக்காகிதம், அதுக்கப்புறமா இந்த படம் நான் அவங்க கூட பண்ணுறேன், அடுத்து நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வழக்கமாக தான் என்ன சொல்கிறது, என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனி. ஸோ இந்த படம் அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ரியாவாக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே இதில் ஆக்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஆக்சுவலி வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு ஒர்க் பண்ண என்னோட டீம், என்னோட மியூசிக்கல் டீமாக இருக்கட்டும், லிரிக் ரைட்டர் விவேக், எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிறிஸ்துவை தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. நல்லா வந்திருக்குன்னா, ஐ மீன் நாங்கள் பார்த்துட்டோம், நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த தைரியத்தில் சொல்கிறேன், அந்த டீமுக்கும் பெரிய ஒரு பங்கு இருக்குது அதில். ஸோ கல்யாண் சார் அடுத்தடுத்து கலக்குங்க சார், வெயிட்டிங். உங்களுடைய சக்ஸஸை பார்க்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு யாராவது ஹீரோ வச்சு பண்ண கூட என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பேசுகிறேன் உங்களுக்காக. ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. தானியா வந்து நான் படங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. அவங்க கூட தானியா ஏன் ட்ரெய்லரில் இல்லைன்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வந்திருக்கும். தானியா வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இந்த படத்தில், அது சொல்லக்கூடாது இல்லை சார், அது கூட சொல்லக்கூடாது இல்லை. ஆமாம், அதனால தான் அவங்க ட்ரெய்லரில் யூஸ் பண்ணல. அவங்க கேரக்டர் வந்தால் அது வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போயிடும், அதுக்காக மறைச்சி வச்சுருக்கோம். வரும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்களும் வந்து நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதை நான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டடாக ஒரு நிச்சயம் ஒரு டேலண்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அந்த டேலண்ட் வந்து ஃப்யூச்சரில் நிறைய நல்ல டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் ஃப்யூச்சர் சாம். என்னுடைய எங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து ரெண்டாவது படம் இது, அடங்கமரு. அது டைரக்டர் சொன்ன மாதிரி தெரியாத ஹீரோவெல்லாம் இல்லை, ஹீரோக்கும் மேலே அவர் அடங்கமருவில் ஹீரோக்கும் மேலே வந்து வாசிச்சு கலக்கிட்டார் அடங்கமருவை. அதே மாதிரி தான் அகிலனும் பிச்சு பெடல் எடுத்துருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் எப்படின்னா அவரே கொஞ்சம் இறக்கிப்பார் படத்துக்காக, சாங்கெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல படம் ஆர்ஆர் அதான் முக்கியம், ஒரு டைரக்டர் மாதிரி யோசிக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து அப்படி அப்லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய நல்ல எவ்ரி வீக் போகிறாராமே ட்ரெஸ் மீட்டு, என்னங்க பண்ணுறீங்க அப்படி, எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் வரோம். நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க, அப்பப்போ கூப்பிட்டீங்கன்னாங்க. பேனர் மட்டும்தான் மாறி இருக்குன்றாங்க, மியூசிக்கும் மாறி இருக்கு. அதான் ஸோ அந்த அவரு அட்லீஸ்ட் நீங்கள் எப்படி ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணுறதுனால சொல்லிக் கொடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க. வாட்ச் தான் பயங்கரமாக இருக்கு ரெட் கலரில்.
ஸோ எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு ஆள், என்ன மாதிரி படத்துக்கு வேணால் எப்படி வேணால் மியூசிக் போடக்கூடியவர். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மைக்கேல் மாஸ்டர் வந்து அவர் வந்து எனக்கு டூப் போட்டவர் ஜெயமில், அவ்வளோ பழைய ஆள் அவர். சூப்பர் மாஸ்டர் கிட்ட இருந்து அப்படியே. ஸோ எனக்கு அந்த செவத்து மேலே சைக்கிள் ஓட்டுறதுலாம் பரவாயில்ல, பல வருஷம் ஆயிடுச்சு, உண்மையை சொல்லிடலாம். பாதி அவர் தான் பண்ணார், மீதி தான் நான் பண்ணேன். ஸோ அந்த பயங்கரம் டெரர் மாஸ்டர் அவர் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பண்ணிவிடுவார், என்ன ரிஸ்கி ஷாட்டாக இருந்தாலும் பண்ணிவிடுவார். அதே மாதிரி ஹீரோக்கு அப்படிலாம் விட மாட்டார், சேஃப்டியாக இருந்தால் தான் பண்ண வைப்பார். அதே நேரத்தில் அவர் முதல்ல பண்ணி பார்த்து அதில் என்னென்ன நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண வைப்பார். எனக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி அவர் வந்து எனக்கு அடிபடாமல் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கவசம் மாதிரி அவர் பேராண்மையிலேருந்து இப்போ வரைக்கும். அது பெரிய உண்மையாக பெரிய வார்த்தை அது, நான் வந்து நம்ம மனசார சொல்கிறேன். அண்டு இப்போ ஒரு ஒரு நடுக்கடலில் வந்து ஃப்ளோட்டிங் ஜெட்னு ஒன்று இருக்குது, அது மேலே நின்று சண்டை போடணும். அங்கே வந்து இறங்கி நின்று மூணு நாள் அவர் அப்படியே ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, ஷார்ட்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்தீங்க மாஸ்டர், பட் அது முக்கியம் கிடையாது. அந்த ஸ்விம்மிங் ட்ரம்ஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அவர் வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் அந்த உப்பு தண்ணியிலேருந்து தோலெல்லாம் பிஞ்சு வந்துருச்சு அவருக்கு. அது நான் அது நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக அது நமக்கு தெரியாது, அதுதான் உப்பு தண்ணி அது மட்டும் ஷுவர். அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், அவர் நினச்சிருந்தா அசிஸ்டன்ஸ் அமைச்சிருக்கலாம், அசிஸ்டன்ஸும் ரொம்ப ஆர்ட் டைரக்டர். அவர் வந்து இந்த டீம் தான், அவங்கெல்லாம் ஒரே டீம், விஜய் அவர்கள். அது சில நேரத்தில் லைட்டாக அது செட் இருக்கும், கப்பலில் வந்து அந்த மாதிரி காமிச்சிருப்போம், அதெல்லாம் அவ்வளோ டஃப்பான ஒர்க், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி புரிஞ்சுக்கிறது அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் பண்ணோம், நீங்கள் இருக்கீங்க, இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம்,